நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள். 21 மாநகராட்சிகளில் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி. நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளுக்கான தேர்தலில் பெரும்பாலான வார்டுகளை திமுக கூட்டணி கைப்பற்றியது. தாய்மொழியில் தொழிற்கல்வி கற்பிக்கப்பட வேண்டும். சென்னையில் நடைபெற்ற உலக தாய்மொழி தின நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நலனில் மத்திய அரசு கூடுதல் அக்கறை செலுத்தி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உத்தரப்பிரதேசத்தில் நாளை 4 கட்ட வாக்குப்பதிவு. 56 தொகுதிகளில் தேர்தல் ஏற்பாடுகள் தயார்.